ஜோக்கர் படத்தின் வழியே அரசியல்வாதிகளின் சமூக போராளிகளின் கவனத்தை கவர்ந்த இயக்குனர் இயக்கியுள்ள ஜிப்சி படம் சென்சார் ஆகிறதுல இப்போ சிக்கல் நீடிருக்கு இப்போது ட்ரிபுனலுக்கு இந்த படம் சென்று அங்கே சென்சார் வாங்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஜிப்சி நாடோடிகளாக இடம்பெயர்ந்து பெயர்ந்து வாழ்றவங்களோட இன்னலை எடுத்துரைக்கும் கதையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ண வைக்கிது குறிப்பா இந்த படம் ரிவைசிங் கமிட்டி வர போனதாகவும் அதில் யோகி ஆதித்யநாதனை போல ஒருவர் அதே பெயருடன் வருவதாகவும் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை கண்டித்து வசனங்கள் எழுதப்பட்டிருப்பதாகவும் அதனால இந்த படம் வருமா அப்படிங்கிற சந்தேகம் என்கிற பிஜேபி ரங்காவின் கருத்தினை ரீட்வீட் பதிவு செஞ்சிருக்காரு எஸ் சேகர் அதனால இந்த படத்திற்கு சென்சார் கிடைக்கிறதுல சிக்கல் நீடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இது பற்றி ஜிப்சி படத்தின் குழுவினர் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ ராமசாமியின் நாடகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவைகளில் இல்லாத விமர்சனங்களா குறிப்பா துக்ளக் படத்தில் இந்திரா அம்மையாரை உருவகப்படுத்தி ஒரு நடிகை நடித்திருந்தார் அதை சென்சார் அனுமதித்தது தற்கால பல படங்களிலும் பல போலிகளை தோலுறுத்து காட்டிய கேரக்டர்களை தணிக்கை அனுமதிக்கவில்லையா அதே துக்ளக் படத்தில் அத்தனை பேரும் டிராபிக் கான்ஸ்டபிள் என எம்பிகளை சுட்டி காட்டி விமர்சித்தாரே மறந்துவிட்டார்களா அரசியல்வாதிகள் அதற்கு சென்சார் அனுமதி தந்தது அப்போது ஜனநாயகம் நன்றாக இருந்தது இப்போது ஆள்பவர்கள் அடக்குமுறையை கையாளுகிறார்களா என்று இந்த படத்தின் குழுவினர் குமுறுகிறார்கள் ஜனநாயகத்தில் தர்க்க ரீதியாக யாரையும் விமர்சிக்க உரிமை உண்டு இது மட்டும் இல்லாம இந்தியா ஜனநாயக நாடு பலவித கலாச்சாரங்களை பின்பற்றுகிற வித்தியாசமாக வாழ்கிற மக்கள்கள் நிறைந்த நாடு ராஜ்முருகன் சொன்னது போல ஒரு குரலை அடக்க நினைத்தால் ஓர் குரல் எழும் ஒரு அப்பாவியின் உயிரை பறித்தால் திருப்பி அடிக்க எவ்வளவு நேரமாகும் என்ற நிலை வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த படக்குழுவினர்கள் கொந்தளிக்கிறாங்க ஜிப்ஸி படத்தோட சென்சார் சிக்கல் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ரோஜா தமிழ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்